விட இஸ்லாத்தின் கொள்கை பற்றி அறிவில்லாதவர்களா நாம் நாம் இழிவானவர்கள்தான் என்று யாரிடமாவது நீங்கள் முஸ்லீமா என்று கேட்டால் ஆம் என்பார்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் தெரியாது என்பார்கள் ஷஹாதத் கலிமா சொல்வீர்களா என்று கேட்டால் ஆம் என்பார்கள் அதன் பொருள் என்ன என்று கேட்டால் தெரியாது என்பார்கள் இதற்குத்தான் சொல்வது அபூஜகருக்கு இருந்த இஸ்லாத்தின் அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் இழிவானவர்கள் தான் என்ற கலிமாவின் பொருள் அபூஜஹலுக்கு நன்றாக தெரியும் ஆகவேதான் அதை சொல்ல மறுத்தான் என்று முஸ்லிம் என்று சொல்லும் எத்தனையோ பேர் கலிமாவுக்கு கருத்து தெரியாதவர்கள் சிலர் நினைக்கிறார்கள் அதன் பொருள் படைத்து பரிபாலித்து ரிசுக் அளிப்பவன் அல்லாதான் என்று இல்லை இல்லை கலிமாவின் உண்மையான பொருள் அதுவல்ல மாறாக அல்லா தான் வணக்கத்திற்குரியவன் என்பதுதான் அதன் பொருளாகும் இந்த திறப்பு ஆனால் திறப்பு பட்கள் இல்லாமல் திறக்காது கலிமாவின் பட்கள் என்பது அதன் நிபந்தனைகளை குறிக்கிறது ஒன்று ஒன்றோஸ் அல்லாவின் திருப்தியை நாடி கலிமாவை சொல்வது இரண்டு கலிமாவின் கருத்தை அறிவது அதுதான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்பது அல்லாஹ் தவிர வணங்கப்படுகிற யாவும் பாத்திலானது வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான் எனவே லா இலாக என்றால் யாரும் எந்த இறைவனும் வணக்கத்திற்குரியவன் இல்லை இல்லல்லா அல்லா மாத்திரம்தான் வணக்கத்திற்குரியவன் இதைத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்னை படைத்தவனை தவிர நீங்கள் வணங்கும் யாவற்றையும் விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார்கள் திருமறை சொல்கிறது அல்லாஹ் அன்றி வணங்கப்படுபவற்றை புறக்கணித்து அல்லாவை நம்புவவர்கள் பலமான கயிற்றை பற்றி பிடித்தவர்கள் என்று ஆகவே இங்கு கலிமாவுக்கு இரண்டு தூண்கள் உள்ளன என்று கூட சொல்லலாம் ஒன்று அல் அல்லா அல்லாதவற்றை புறக்கணிப்பது இரண்டு அல்லாவை மாத்திரம் வணங்குவது அல்லாவை வணக்கத்திற்குரியவன் என்று சாட்சி கூறும் அதே வேளை இங்கு நாம் முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதரும் என்றும் சாட்சி கூறுவது அவசியம் ஆனால் அவர்களுக்கு இறை அந்தஸ்து கிடையாது யாராவது இறைத்தன்மை என்று நம்பினால் அவருடைய ஷகாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே நேரம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களின் நபித்துவத்தை யாராவது நிராகரித்தாலும் அவருடைய ஷகாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முழுமை பெறாது நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுக்கு இறைத்தன்மை கிடையாது அவர்கள் மனிதரே அப்படித்தான் மக்களுக்கு கூறுமாறு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் நபியே நீர் கூறுவீராக நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நபிசல்லா அலி வசல்லம் அவர்களும் அதை உறுதிப்படுத்தும் மோகமாக நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று அறிமுகம் செய்தார்கள் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இறை செய்தி வருகிற ஒரு இறை தூதராக அவர்கள் திகழ்வதுதான் அவர்கள் ஓர் அடியார் தான் அவர்களை நாம் வணங்க முடியாது ஒரு இறை அவர்களை யாரும் பொய்ப்பிக்கவும் முடியாது